வெளியானது மற்றொரு வர்த்தமானி அறிவிப்பு. இன்று நள்ளிரவு முதல் மற்றொரு பொருளின் விலை அதிகரிப்பு. விசாரணை வளையத்தில் மகிந்த வெளியானது அதிர்ச்சி தகவல். இலங்கை மக்களை நசுக்கும் மற்றொரு பாரிய சுமை. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மதுபானங்களின் விலை அதிகரிப்பு. ஒரே நாடு ஒரே சட்டமற்ற ஜனாதிபதி செயலணியின் அதிகார காலத்தை மேலும் 3 வாரங்களுக்கு நீடித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் தலைவராக கலக்கொடு அத்தே ஞானசார தேரரை ஜனாதிபதி நியமித்திருந்த நிலையில் அண்மையில் அதன் காலம் நிறைவடைந்திருந்தது. இந்நிலையில் மீண்டும் அதனை புதுப்பித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று நள்ளிரவு முதல் அனைத்து உள்ளூர் சிகரெட்டுகளின் விலைகளும் அதிகரிக்கப்படவுள்ளதாக இலங்கை புகையிலை நிறுவனத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வெற்றியை அதிகரிக்க அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாகவே இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதன்படி சிகரெட்டின் விலைக்கேற்ப விலை உயர்வு நிர்ணயிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சிகரெட் வகைக்கேற்ப விலை அதிகரிப்பு குறித்து இன்றிரவு அறிவிக்கப்படும் என அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். 28 மில்லியன் டாலர் பெறுமதியான மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய சத்திர சிகிச்சை உபகரணங்களை இலங்கைக்கு வழங்க சீன அரசாங்கம் முன்வந்துள்ளது. இவற்றை 2 தனித்தனி தொகுதியாக நன்கொடையாக வழங்க சீனா தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜனக சந்திரகுப்தர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜோர்தான் மற்றும் மலேசியாவில் உள்ள ஒரு அமைப்பு இலங்கைக்கு மருந்துகளை வழங்க முன்வந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு நாட்டில் பற்றாக்குறையாக உள்ள மருந்துகளை வழங்க சுவிட்சர்லாந்தில் உள்ள பௌத்த அறக்கட்டளை அமைப்பு முன்வந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. 2.2 மில்லியன் டாலர் பெறுமதியான அத்தியாவசிய மருந்துகளை பங்களாதேஷ் அரசாங்கம் நேற்று தினம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வமாக கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் உடன் அமலுக்கு வரும் வகையில் வரித்திருத்தங்கள் நேற்று தினம் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் உத்தேச வட் மற்றும் தொலைத்தொடர்பு வரியானது குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அதிக வரிச்சுமையை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மக்களுக்கு அதிகரிக்கும் சுமை இலங்கை மக்களை நசுக்கும் மற்றொரு பாரிய சுமையாகும். குறைந்த வருமானம் பெறுபவர்கள் வருமான சதவீதத்திற்கேற்ப அதிக வரிச்சுமையை செலுத்த வேண்டியிருக்கும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பிரியங்க துணுசிங்க தெரிவித்துள்ளார். ஏனைய வரிகள் போலல்லாமல் இது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தும் என அவர் கூறியுள்ளார். பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை அதிகரிப்பு காரணமாக இந்த வரி அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் இதன் மூலம் பணவீக்கம் மேலும் அதிகரிக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் மதுபானங்களின் விலையை மீண்டும் அதிகரிக்க மதுபான நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இவ்வாறு விலையை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிரூல் அதிகரிப்பு மற்றும் வட்வரி அதிகரிப்பு காரணமாக மதுபானங்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை உடன் அமலுக்கு வரும் வகையில் பெறுமதி செயற்வரி 12% நேற்று தினம் அதிகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வெளியானது மற்றொரு வர்த்தமானி அறிவிப்பு. இன்று நள்ளிரவு முதல் மற்றொரு பொருளின் விலை அதிகரிப்பு. விசாரணை வளையத்தில் மகிந்த வெளியானது அதிர்ச்சி தகவல். இலங்கை மக்களை நசுக்கும் மற்றொரு பாரிய சுமை. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மதுபானங்களின் விலை அதிகரிப்பு.